ஏன்னா எல்லா மனுஷரும் ஒரு முறை பிறக்கிறதற்கும் மரிக்கிறதற்கும் அப்புறம் நியாய தீர்ப்புக்காக நிற்கிறதற்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காலகட்டங்களில நாம மரித்தாலும் பிழைத்துக் கொள்வோம், உயிரோடு இருப்போம்னா என்ன, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஆனாலும் மரியாமல் உயிரோட இருக்கிறவங்களும் என்ன செய்வாங்களாம், அவரை விசுவாசித்தால் மரியாமலும் இருப்பாங்க. உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவர்களும் அவரை விசுவாசித்தால் மரியாமலும் இருப்பாங்க. இது தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிற ஒரு காரியம். அப்படியும் ஒருத்தர் இருக்க முடியுமா பூமியில, உயிரோடே இருந்துட்டு மரணத்தை கூட பார்க்காம இருக்க முடியுமானா? இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இருக்கும்படியான காலம் வந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்திலே வருகிறார். அவரை விசுவாசிக்கிறவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறான்னா மெய்யாகவே விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார். அந்த நித்திய ஜீவனின் காரியம் பூமிக்கு வருகிறது. இப்ப நான் நித்திய ஜீவனை உடையவனா தான் இருக்கிறேன், நான் மரித்தாலும் என்ன செய்வேன், நான் உயிரோட தான் இருப்பேன். ஆனால் என் சரீரம் உயிர்த்தெழும் என்கிற நம்பிக்கையோடு கூட என்ன செய்யறோம், உயிரோடு தான் நான் இருப்பேன், என் சரீரமும் உயிர்த்தெழப்போது. ஆனா உயிரோடே இருந்து விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான், மரியாமலும் இருப்பான். அப்படின்னா இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக உரைத்த முன் உரைத்த இந்த காரியம் சீக்கிரத்திலே நிறைவேறும்படியான காலகட்டத்துக்குள்ள நாம வந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இதற்கு முக்கியமான அடையாளம் என்னன்னு கேட்டா, 1948 மே 14-15 இஸ்ரேல் என்கிற தேசம் உருவாயிற்று. இந்த தேசம் உருவாகி இருக்கிறதே தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதற்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு சீக்கிரம் வருகிறார், உபத்திரவ காலம் வருகிறதற்கும் அதுதான் அடையாளம். அவருடைய செகண்ட் கம்மிங், ஓப்பன் கம்மிங் வர்றதற்கும், செகண்ட் அட்வென்ட் ஆஃப் கிரைஸ்ட் நடக்கிறதுக்கும் அதுதான் அடையாளம். ராப்சர் நடக்க போகுதுன்னா அதற்கு அடையாளம் என்று எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் அது நம்மளை ஆயத்தமாய் இருக்க சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த காரியங்களெல்லாம் இஸ்ரேல் வந்திருக்கிறது என்று சொன்னால், நித்திய நீதி வரப்போகிறது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல போதகன் போதிக்கிறவன் எப்படி போதிக்கணுமா, புதிய ஏற்பாட்டிலிருந்து சொல்லணும், அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டிலிருந்து சொன்னோம். இயேசுவே என்ன சொல்லிட்டாருன்னா, உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான்னு சொன்னான். ஒரு மனுஷன் பூமியில பிறந்துட்டு மரியாமலும் இருக்கக்கூடிய காலம் சீக்கிரத்திலே வந்து விட்டது. தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல தானியல் சொல்லுகிறார், நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அவர் பூமிக்கு எதற்கு வருகிறார் என்று சொன்னால், நித்திய நீதியை வருவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகிறார் என்று சொல்லியிருக்கிறது. இந்த 70 காலகட்டங்கள் ஒன்பதாம் அதிகாரத்தில் 24 நிறைவேறாமல் இருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம், ஆனால் சீக்கிரத்திலே நிறைவேற போகிற ஒரு தீர்க்க தரிசனம். ஆதாம் நீதியை இழந்தான், ஆகவே அவன் மரணம் அவனை தழுவினது. ஆனால் இயேசுவோ நித்திய ஜீவனை உடையவராக வந்தார், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கெல்லாம் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தவர் பரலோகத்திலே இருக்கிறார், ஆனால் அவர் பூமியிலே ஆளும்படியாக அவர் வருகிறார். அவர் எப்படி இருக்கிறார், நித்திய நித்தியமான ஆயுசை உடையவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53 அவர் பாடுபடும் பொழுது நமக்கும் நித்திய ஜீவன் உண்டாகும்படியாக பாடுபட்டு இருக்கிறார். அற்ப ஆயுசிலே மரிக்கிற மனுஷன் நித்திய ஆயுசை உடையவனாக நித்திய தேவன் எப்படி இருக்கிறாரோ அவரை போலவே நித்தியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். பாவியும் நித்தியமா தான் இருக்க போறான், அவன் நித்திய நித்தியமா நரகத்துல இருப்பான். ஆனால் பூமியிலே மனிதர்கள் வாழும் பொழுதே நித்திய ஜீவனை உடையவர்களாக, பரலோகத்திலே இருக்கக்கூடிய தூதர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதே போல ஒரு வாழ்க்கையை பூமியிலே மனுஷர்கள் வாழும்படியாக இயேசு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார். மனிதனாகத்தான் அவர் வந்தார், மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார், எல்லா விதத்திலும் நம்முடைய சாயலில் தான் அவர் வந்தார். அவர் தேவன், ஆனால் நம்மை நேசித்தபடியினாலே நம்முடைய அக்கிரமம் பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்க்கும்படியாக வந்தார். வேதத்திலே சொல்லுகிறது, ஏசாயா 53
நீதியை இழந்ததினாலதான் மனிதனுக்கு மரணம் வந்தது. ஆனால் அவர் பூமியிலே ராஜாதி ராஜாவாக அரசாள போகிற நேரம் ரொம்ப சீக்கிரத்துல வந்து விட்டது, ரொம்ப சீக்கிரத்துல வந்து விட்டது. அநேகமாக இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸா இருக்கிறவங்க இயேசுவை பூமியிலே பார்ப்பார்கள். ஒருவேளை வயதானவங்க ஒருவேளை மரித்தாலும் கூட யங்ஸ்டர்ஸா இருக்கிறவங்க இயேசுவை பார்ப்பார்கள். இந்த ஜெனரேஷன் அநேகமாக இயேசுவை பார்க்கிற காலகட்டத்துக்கு வந்து விட்டது. இன்னைக்கு எல்லாரும் கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றணும், இதை தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இயேசு வருகிறார் சீக்கிரத்திலே, அந்த நேரத்திலே உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? இயேசுவை நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால், மரியால் அவரோடு கூட நித்திய நித்தியமாய் 1000 வருட அரசாட்சியும் கடந்து நீங்கள் வாழும்படியான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஏசாயாவிலே அவர் பாடுகளை குறித்து சொல்லும் பொழுது, ஏசாயா 53 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அவரை குறித்த ஒரு சின்ன ஒரு அந்த அவர் நீடிய ஆயுசை உள்ளவராக இருப்பார் என்பதற்கான ஒரு தீர்க்க தரிசனமாக ஏசாயா அந்த இடத்துல அதை பார்க்கிறார். ஏன்னா அவருடைய பாடுகளை முன்பாக பார்த்தவர் ஏசாயா தீர்க்க தரிசி. அந்த பயங்கரமான காரியத்தை கண்டவர் ஏசாயா தீர்க்க தரிசி. அவருக்கு அது காண்பிக்கப்பட்டது. 10 வசனத்தை நம்ம வாசிப்போமானால், ஏசாயா 53:10, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். யாருக்காக? நமக்காக. அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது யாருக்காக ஒப்பு கொடுத்தார்? நமக்காக. அவர் தமது சந்ததியை கண்டு, யார் இந்த சந்ததி? யார் இந்த சந்ததி? நம்ம தான் இப்ப இந்த சந்ததி. அது மாத்திரமல்ல, இனிமேலும் பூமியில இருக்கு. ஏன்னா அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கும் பொழுதும் அவரை பின்பற்ற போகிறவர்கள் எல்லாரும் அவருடைய சந்ததி தான். அவர் தன் சந்ததியை கண்டு எப்படி இருப்பார்? நீடித்த நாளா இருப்பார். அப்பா அவர், தகப்பன் அவர், அவர் நீடித்த நாளா இருக்கிறாருன்னா அவர் பெற்று எடுக்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? குறைந்த ஆயுசா இருப்பாங்களா? நீடித்த நாட்களா இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேலின் தேவன் தீர்க்க ஆயுசான உங்க இஸ்ரவேலுக்கு தீர்க்க ஆயுசுமானவர் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே அவருக்கு ஒரு நாமம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுக்கு தீர்க்க ஆயுசுமானவர், அவருக்கு தீர்க்க ஆயுசுனா அப்ப இஸ்ரவேலுக்கு தீர்க்க ஆயுசு. ஆகவேதான் அந்த தேசம் எப்படி எப்படியோ போனாலும் கூட 1948 மே மாதத்திலே மறுபடியும் பிறந்து விட்டது. இது வரைக்கும் யுஎன்ல ஒரு தேசத்தையும் அவங்க உண்டாக்கல. அவங்க பிரித்து இருக்கிறாங்க, பிரிந்ததை சேர்த்தும் இருக்கிறாங்க. இந்தியா என்பது பொதுவில் சாதாரணமாக சொல்லுகிறேன், எங்கேயுமே பிரிந்து இருக்கலாம். இந்தியா பாகிஸ்தான் என்று பிரிந்தது. அதே போல ஜெர்மனி கூட ஒரு நேர கட்டத்தில் பிரிந்தது, அப்புறம் பிரிந்தது ஒன்று சேர்ந்தது. ஆனால் உருவாகினது எது? இஸ்ரேல். உருவாக்கப்பட்ட தேசம் எது? இஸ்ரேல். ஏன் உருவானது? வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு அவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு தீர்க்க ஆயுசுமானவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது ஒரு நாளும் அழியவே அழியாது. அந்த தேசம் நித்திய நித்தியமா இருக்கும். அப்ப அந்த தேசம் நித்திய நித்தியமா இருக்கும்னா அதில் வரப்போகிற ராஜா நித்திய நீடித்த ஆயுசு உள்ளவராக வந்திருக்கிறார். முதல்ல வரும்பொழுது குறைந்த ஆயுசுல தான் போயிட்டார். எதுக்கு தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும். ஏன்னா நாமும் நீடித்த ஆயுசோடு கூட இருக்கும்படியாக. தேவன் இடத்திலே மரணம், அதாவது டெத், அவருக்குள் கிடையாது. அப்போ தேவனோடு கூட இருக்கிறவர்களும் மரண பயம் இல்லாமல் நித்திய நித்தியமாய் மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் அவரோடு கூட இருக்கிறது தான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல ஏசாயா என்ன பார்க்கிறாரு? இவர் தன்னுடைய சந்ததியை பார்ப்பார், கண்டு நீடித்த நாளா. அப்போ இதுல எந்த ஒரு காரியம் மறைக்கப்பட்டது தெரியுமா? Even though he died, he will rise up again. அவர் மரித்தாலும் உயிர்த்தெழுவார் என்கிற ஒரு முக்கியமான மிஸ்டரி, ஒரு ரகசியம் இந்த இதுல மறைக்கப்பட்டது. இது மறைஞ்சிருந்தது. இதுல ரெண்டு ஃபேக்ட் இருக்குது. அவர் உயிர்த்தெழுவார், அவர் நீடித்த நாளா இருப்பார். அவரை அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மெய்யாகவே நித்திய ஜீவனை உடையவனாயிருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவிக்கும் நித்திய நித்தியமா அவன் போவான் நரகத்துல, நித்திய நித்தியமா இருக்க போறான். நித்திய ஜீவன் அவனுக்கு நித்திய மரணம், நாம இருக்க போறது நித்திய ஜீவன். நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நம்மை தெரிந்திருக்கா. அப்ப இந்த நித்திய ஜீவன் பூமிக்கு வர வேண்டுமானால், இன்னைக்கு எல்லாரும் ஒரு வார்த்தை, எல்லாரும் சின்னவங்கள இருந்து எவ்வளவு பெரிய அநியாயம் பாரு. எங்க யாரா சொல்வாங்க எவ்வளவு பெரிய நீதி நடக்குதுன்னு? யாராவது உலகத்துல சொல்றாங்களா? என்ன ஒரு நீதி சொல்றாங்களா? நல்லதே ஒரு மனுஷன் செஞ்சிட்டா கூட சொல்லுவாங்க பைத்தியக்கார. என்னது
நீ நீதியாய் நடந்துட்டால் உனக்கு என்ன பெயர் கிடைக்குது இன்னைக்கு இந்த பூமியில? பைத்தியக்காரன். நீங்க கொஞ்சம் தாராளமாய் உதவி செஞ்சு பாருங்களேன், பைத்தியக்காரன். பின்னால வச்சுக்கணும், தன் பிள்ளை குட்டியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரியாம வாரி வாரி இறச்சிக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்டவன் எங்க வந்து நிற்பான்? நடு தெருவில் நிற்க போறான் பாரு. இந்த பிள்ளைங்க வாங்கி வாங்கி எல்லாம் தின்னுபிட்டு போயிட்டே இருப்பாங்க. பைத்தியக்காரன்ற பெயர் தான் கொடுக்கும் இந்த உலகம். நீதியின் செய்கையை பார்க்கும் பொழுது ஒருவேளை வெளிக்கு பாராட்டு போல பாராட்டலாம், ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு தெரியும் இது எத்தனை காலம் ஓட போதோ தெரியல, அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறான். பெரிய பாரி வள்ளல் நினப்பு இவனுக்கு, பிச்சைக்காரன் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அப்படிதான் திட்டுவாங்க மனசுல. மனுஷர்கள் இடத்துல அப்படியே ஒரு நீதி ஒன்று இருந்தா கூட அது நித்திய நீதியாகவும் இல்லை. தேவனுடைய நீதி மாத்திரம்தான் நித்திய நீதி. அப்போ மனிதன் நித்திய நித்தியமாய் பூமியிலே வாழணும்னா முக்கியமான ஒரு காரியம் நீதி உடையவர்களாக இருக்கணும். யாருடைய நீதி? தேவனுடைய நீதி மனுஷனிடத்துல காணப்படணும். அவர் சொன்னாரு, நான் பரிசுத்தராகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் சொன்னார். அவர் அன்பா இருக்கிறார். நம்மளையும் எப்படிதான் இருக்க சொல்லியிருக்கிறாரு? அன்பா தான் இருக்க சொல்லியிருக்கிறாரு. இயேசு ஒரு காரியம் சொன்னார், ரொம்ப கஷ்டமான காரியம், ரொம்ப கஷ்டமான காரியம். பிதாவை நான் அன்பு கூறுறேன் சொல்லிடலாம். அவர் சமுத்துல போயிட்டா, ஐ லவ் யூ ஃபாதர் காட், ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட் சொல்லிடலாம். முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு சொல்லியிருக்கு, அது கூட சொல்லிடுறோம். ஆனால் இயேசு ஒன்று சொன்னாரு, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் யாருக்கிட்ட? சீஷர்களுக்கு. இது தேர்ட் கமாண்ட், மூன்றாவது கற்பனை. எப்படின்னா, எப்படின்னா, அவர் அன்பா இருந்தாரு, தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இல்லை. அப்போ நமக்காக அவர் எதை கொடுத்தாராம்? ஜீவனையே கொடுத்துட்டாரு. அதனாலதான் சகோதரர் ஒருவருக்காக ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா ஜீவனையும் கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம்னு வேதம் சொல்லுது. அது அப்படி செஞ்சிட்டா உலகம் பைத்தியம்னு சொல்லிடும் நம்மள. ஆனா அது ரொம்ப கடினமான ஒன்று. இயேசு கிறிஸ்து அதை சொல்லி இருக்கிறார். அப்படின்னா என்ன? தேவனுடைய அன்பு அவ்வளவா இருக்கிறது. அவர் தன் குமாரனை தந்தார். எதுக்கு? அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்துட்டார். அப்போ நித்திய நீதி அவர் வரும் பொழுது பூமியிலே அந்த ஏசாயா தீர்க்க ஏசாமின் தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மீறுதலை தவிக்கிறதுக்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் 9:24 நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் அவர் வருகிறாருங்க. பூமி இப்படி இல்லை, முற்றிலும் மாறப்போகுது. அன்றைக்கு வரப்போகிற சட்ட திட்டங்கள் எல்லாம் மாறப்போகுது. ஏசாயாவில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய வேதம், நான் என்னிலிருந்து வேதம் புறப்படும். யாரில் இருந்தால்? வரப்போகிற இயேசு கிறிஸ்துவிலிருந்து வேதம் புறப்படும். வேதம் என்கிற அந்த வார்த்தை இல்லா எல்லாமே பூமியிலே மாற்றங்கள் வரப்போகிறது. என்னிலிருந்து சட்ட திட்டங்கள் வரும்னு சொல்கிறாரு. ஏன் சட்டதீட்டங்கள் அவரிலிருந்து புறப்படும் என்று சொல்லியிருக்கு? இன்றைக்கு நிறைய காரியங்கள் பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. இவரிலிருந்து சட்டதீட்டம் புறப்படும்னா அதுக்கு முன்னால அந்தி கிறிஸ்துவனிடத்திலிருந்தும் சட்டதீட்டங்கள் புறப்படும் என்பதை தீர்க்க தரிசனமாக வேதம் சொல்லுகிறது. யோவான் சொல்றாரு, யோவான் 1 யோவான்ல சொல்லி இருக்குது, 2:3, 4 அதெல்லாம் வாசிச்சிங்கன்னா, இப்பொழுதும் அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் கிரியை செஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனா அவன் முழு உருவமாக மனிதனாக சரீரத்திலே அந்தி கிறிஸ்து என்கிற ஒருவன் இருக்கும் பொழுது அவன் பூமியிலே எதை மாற்ற பார்ப்பானா? பிரமாணங்களை மாற்ற பார்ப்பான். பிரமாணங்கள் என்பது லாஸ். அப்படின்னா he will try to change the laws globally. காலங்களெல்லாம் மாற்றுவான். காலங்களை மாற்றுவான்னா என்ன அர்த்தம்? ஹிஸ்டரி மாத்த பார்ப்பான், கேலண்டரை மாத்த பார்ப்பான், தேவனை தொழுது கொள்ளக்கூடிய காரியங்களை மாற்ற பார்ப்பான். இது குளோபலா இது நடக்கும் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. இவன் மாற்ற அத்தனையும் கொடூரமானதும் தவறானதும் கேடானதுமாக இருக்கும். இன்றைக்கு அநேக காரியங்களை நாம கேள்விப்பட்டுக்கணும். இந்த வசனத்தை நான் அடிக்கடி சொல்லி கொண்டே இருக்கிறேன். இந்த தேசத்துல அல்ல, குளோபலி சேஞ்சஸ் வரும். எதுல? சட்ட திட்டங்களிலே வரும், சட்ட திட்டங்களிலே வரும். இந்த வாரத்திலையும் நீங்கள் நிறைய காரியங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப தொடர்ந்து அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியின் கிரியைகள் இன்றைக்கும் பூமியில இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனா அவன் மனிதனாக இருக்கிற நேரத்தில் நிறைய காரியங்களை அவன் மாற்றப் போகிறான்.
இயேசு கிறிஸ்து சொன்னாரு சொல்றாரு அவர் தே அதாவது தீர்க்க தரிசனமாக அவருடைய காரியத்தை குறித்து சொல்லும்போது வேதம் எண்ணிலிருந்து புறப்படும். ஏன்னா இவன் மாற்றுகிறான், அவர் எல்லாவற்றையும் சரி பண்ணுகிறவராக பூமிக்கு வருகிறார். இவன் அந்நீதியை விதைக்கிறவனாக வருகிறான், அவர் நித்திய நீதியை கொண்டு வருகிறவராக வருகிறார். ஆகவே பூமியினுடைய காரியங்கள் எல்லாம் மாறுகிறது. அது மாத்திரம் அல்ல, இவன் பூமியிலே மனுஷர்களை பாவத்திலேயே நித்திய நித்தியமாக வாழுகிறவர்களாக கொண்டு போகும்படியாக இவன் வருகிறான். அவர் மனுஷரை பூமியிலே நீதியை செய்து நித்திய நித்தியமாக மாற்றுகிறவராக அவர் வந்து கொண்டிருக்கிறார். இவன் வெளிப்படுத்தலிலே 13 அதிகாரத்திலே நீங்கள் 13 அதிகாரத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். போன வாரத்தில் சொன்னேன், அந்த அந்தி கிறிஸ்துவினுடைய அந்த காரியங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும் சொல்லி அவன் கொண்டு வருவான். அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது, அந்த முத்திரையை போடாவிட்டால். ஆனால் அதே நேரத்திலே நான் சொல்லும்போது இன்னொரு காரியத்தை நான் சொன்னேன், பாபிலோன் உன்னுடைய அந்த காரியம் என்ன, நெபுகாத் நேச்சார் கண்ட சிலை, அவனுடைய தலை எப்படி இருந்தது, பொன்மயமா இருந்தது, அதுக்கு என்ன பெயரு, பாபிலோன் என்று பெயர். தலை எப்படியோ சரீரமோ அப்படித்தான், பாபிலோனுடைய ஆட்சி எப்படியோ பாடியும் அப்படித்தான். அப்ப கடைசி வரைக்கும் அது அந்த தன்மையை உடையதாக இருக்கும். பாபிலோன் ராஜா ஒரு வார்த்தை சொன்னாரு, நெபுகாத்நேச்சார், என் கைக்கு உங்களை தப்பு வைக்கிற தேவன் யார்? இந்த கேள்விதான் அந்தி கிறிஸ்துவின் காலத்திலும் வரும். தேவனுக்கு விரோதமாக எழுந்து நிற்கிற அந்த பிசாசு, பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் அவன் யுத்தம் பண்ணுகிற, அவன் சொல்ல போற வார்த்தை என்ன, என் கைகளுக்கு உங்களை தப்புவிக்கிறவன் யார் என்று சொல்லி அவன் செய்வான். ஆகவே அவன் என்ன செய்ய பார்ப்பான், தேவனை அவனை தொழுது கொள்ளுகிறவர்கள், அவனை ஆராதிக்க போகிறவர்கள், அவனை பின்பற்றுகிறவர்களாம் நித்திய பாவத்தை உடையவர்களாக பூமியில இருக்கும்படியாக அவர்களுடைய உடல்களிலே அவன் மாற்றங்கள் கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். வெளிப்படுத்தல் 9 அதிகாரம் சொல்லுகிறது, மனுஷர் மரணத்தை விரும்பியும் அவர்களுக்கு வரவில்லை. அவங்க மரணிக்கு மரிக்கணும் மரிக்கணும் நினைக்கிறாங்களா, ஆனா மரணம் வரவில்லை. ஏன் வரவில்லை? இன்றைய டெக்னாலஜி அதற்கு பதில் சொல்லுகிறது. ஆகவே இன்றைய டெக்னாலஜியின் படி அதையும் கூட மனுஷர்களால் செய்யக்கூடிய ஒரு நிலைமை வரைக்கும் இன்னைக்கு வந்துட்டாங்க. நமக்கு டெத்தே வேண்டாம் நினைத்தா டிஎன்ஏல மாற்றங்கள் பண்ணினால் வராது என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது மெடிக்கலியும் பாசிபிள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வரைக்கும் வந்துருச்சு. அப்போ வேதம் சொல்லுகிறது, அந்த முத்திரையை எடுத்துக் கொள்ளுகிறவன், அந்த பெயரை ஏற்றுக்கொள்ளுகிறவன், அதை அணிந்து கொள்ளுகிறவன், தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது போட்டுக் கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் மன்னிப்பு கிடையாது. வெளிப்படுத்தல் 14 சொல்லுகிறது, அவர்களை நித்திய நித்தியமாக எங்க போடுறாராம், அக்கினிலே போடுற, இரவும் பகலும் அவர்களுக்கு இலை பாறுதல் கிடையாது. அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் தேவ தூதர்களுக்கு முன்பாகவும் அந்த அக்கினிலே வெந்து அவிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு மரணம் வராது. அப்போ பாபிலோன் என்று சொல்லும் பொழுது அவன் அந்த தன்மையோடு கூட அவன் வருகிறான். அன்றைக்கு யாரெல்லாம் தூக்கி போட்டாங்க, தேவன் அந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி மறுத்த அந்த பிள்ளைகளை எல்லாம் எங்க தூக்கி போட்டாங்க, நெருப்புல தூக்கி போட்டாங்க. அதே போலதான் பிசாசு தன்னை வணங்காதவர்களை கொலை செய்யும்படியாக அவன் எழுந்து நிற்பான் என்று வேதம் திட்டவட்டமாக வெளிப்படுத்தல் 12 நம்ம பார்க்கிறோம். அந்த பிசாசுக்கு விரோதமாய் எழுந்து நிற்கிறார்கள், இரத்த சாட்சிகளாய் அவர்கள் மரிக்க போகிறார்கள் என்பதையெல்லாம் வேதாகமம் சொல்லுகிறது. சரி, அந்த 666 என்பது ஒரு சில காரியங்களை சொல்லுகிறதாக இருந்தாலும் கூட அது மொத்தத்துல நீங்கள் எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் அது லூசிபர் என்கிற பெயரிலே போய் முடிகிறதாக இருக்கிறது. அது மல்டிலிங்க பெனோரமா என்று சொல்லுகிறாங்க, அந்த மாதிரி காரியத்துல பார்த்தது ஒரு பெயரை கொடுக்கதான் செய்கிறது. ஆனாலும் அதையும் நீங்கள் டீப்பாக போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது லூசிபர் என்கிற பெயரை கொடுக்கிறதாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த முத்திரையை ஏற்றுக்கொள்ளுகிறவன் லூசிபர், உன்னை நான் வணங்குகிறேன், லூசிபர் உன்னை நான் வொர்ஷிப் பண்ணுகிறேன், சாத்தானே உன்னை நான் வணங்குகிறேன் என்று சொல்லக்கூடிய இதுக்கு அது போய்விடுகிறது. இது எப்பொழுது நடக்கிறது, 2-3.5 வருட காலத்திலே இந்த காரியம் நடக்கிறது. இதைத்தான் முன்கூட்டியே பார்க்கிற ஏசாயா தன் இந்த ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். இதை நம்ம வாசிக்கலாம், ஏசாயா 14 அதிகாரத்தில்
நாலுலேருந்து ஏழு வரைக்கும் படிக்கும் பொழுது இஸ்ரேல் ஒரு அற்புதமான ஒரு பாடலை பாடப்போகிறார்களாம். அதை குறித்து போடும்போது ஃபியூச்சர்ஸ் ட்ரயம் சாங் ஆஃப் இஸ்ரேல் என்று வேத அப்படி போடுகிறார்கள், தலைப்பு கொடுக்கிறார்கள். இஸ்ரேல் பாடப்போகிற வெற்றியின் கீதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வெளிப்படுத்தல் சொல்லுகிறது, இந்த சாத்தான் இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்து நிற்கிறான், அந்த ஸ்திரீக்கு விரோதமாக அவன் வந்து நிற்கிறான், அவ்விதமாக அவர்களை கொடுமைப்படுத்தும்படியாக அவன் வந்து நிற்கிறான். ஆனால் இந்த இடத்திலே சாத்தான் என்று சொல்லாமல் அவனை மறைமுகமாக சொல்லும் பொழுது பாபிலோன் அரசன் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அதனால தான் அந்த சிலை பாபிலோன் என்று சொன்னா கடைசி வரைக்கும் அதனுடைய தன்மை எப்படி இருக்கிறது? பாபிலோனாகவே இருக்கிறது. இஸ்ரேலை அப்ரஸ் பண்ண, இஸ்ரேலை மிதித்த ஒவ்வொன்றும் பிசாசினுடைய காரியத்தினாலே, அவனுடைய ஆட்சியினாலே அந்த காரியங்கள் நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் தங்களுடைய பாவங்களின் நிமித்தம், அக்கிரமங்களின் நிமித்தம் மிதிக்கப்பட்டார்கள். இந்த ஏசாயா 14:3 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. இந்த காரியங்களெல்லாம் அவங்க பாடுபட்டு அவனை எதிர்த்து கடைசியில் ஒரு கொஞ்சம் பேர் மிஞ்ச போகிறாங்க. போன வாரம் அதையும் சொன்னேன், தானியேல் 12 1290 நாட்கள் வரைக்கும் என்ன செய்வான்? அவன் அந்த பலியை நீக்குவான். 1335 நாட்கள் என்று நினைக்கிறான். அத்தனை காலம் வரைக்கும் இருக்கிறவர்கள் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். இந்த காத்திருந்து சேருகிற இந்த பாக்கியவான்களாகிய இந்த ஜனங்கள் இந்த பாடலை பாட போறாங்க. எந்த பாடல் பாடுறாங்களாம்? கர்த்தர் உன் துக்கத்தையும், இந்த இடத்துல அவர் சொல்றாரு ஏசாயா, உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும், நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே. இப்ப தீர்க்க தரிசனமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாது. இது யாரை பார்த்து சொல்லுவாங்களாம்? சாத்தானை பார்த்து சொல்லுவார்கள். பிசாசுக்கு விரோதமாக இவங்க பிசாசுக்கு மேல தன் கையை தூக்கி இவங்க சொல்லுவாங்களாம். எப்படி சொல்லுவாங்களாம்? ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே. இன்னைக்கு நம்ம சொல்றோம் பிசாச என் காலின் கீழே நசுக்குவாரு என்று சொல்றோம், தலையை நசுக்கிட்டாரு. ஆனா இவங்க எப்படி பாட போறாங்க? ஒழிஞ்சிட்டான் பாட போறாங்களாம். வெளிப்படுத்தல் 20 சொல்லுகிறது, தூதன் வந்து என்ன செஞ்சானா, ஒரு சங்கிலியை வைத்து கட்டி அவன் வெளியே வர முடியாதபடி 1000 பாதாளத்திலே தள்ளினான் என்று இருக்கிறது. அப்போ காத்திருந்து சேரப்போகிற இஸ்ரவேலர்கள் இதை சொல்ல போகிறார்கள். அந்த அந்தி கிறிஸ்துவினுடைய காரியத்தையும் சாத்தானும் பூமியில் இருக்க போறான். ஏன்னா அவன் விழத்தள்ளிட்டான்னு சொல்லி வெளிப்படுத்தல் 12 சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காத்திருந்து சேருகிற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்ல போறாங்க, என்ன சொல்ல போறாங்க? ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே. பொன்னகரி ஒழிந்து போயிட்டு, பொன்னகரினா கோல்டன் சிட்டி, எது அது? வெளிப்படுத்தல் 18 பாபிலோன். பாபிலோன்னா இந்த பாபிலோன் இல்ல, வேற பாபிலோன். அதை நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே உங்களுக்கு, அது ஒழிந்து போயிற்று. இந்த ரெண்டும் எல்லாமே அந்த கடைசி 16 வெளிப்படுத்தல் 16 சொல்லுகிறது, கர்த்தர் பாபிலோனை என்ன செஞ்சாரா? நினைவு கூர்ந்தார். எதுக்கு? நியாய தீர்ப்புக்கு. அந்த சிட்டி கரெக்டாக 7வது வயல், 7வது அந்த அவர் ஊற்ற போகிற கோபாக்கினை ஊற்ற போகிற அந்த 7வது காரியத்திலே தான் அவர் நினைத்து அந்த சிட்டியை நியாயம் தீர்க்கிறார். அது ஒரு நாழிகையிலே என்ன செய்கிறது? ஒழிந்து போயிற்று. அப்போ இவங்க ரெண்டையும் சேர்த்து பாட போறாங்களாம். எப்படி பாட போறாங்களாம்? ஒடுக்கினவன் ஒழிந்து போனான், பொன்னகரி ஒழிந்து போயிற்றே, கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போய். யார் அரசாண்டது? அந்தி கிறிஸ்து. யார் அரசாண்டது? சாத்தான். என்ன பண்ணி போட்டாரு? முறித்து போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க, எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் என்ன வரமாட்டது? சமாதானமே வரமாட்டது. இதுல வேற இஸ்ரேலில் கொண்டு போய் இந்த எருசலேம்ல கொண்டு அந்த US எம்பசியை வச்சுட்டாங்க. ரொம்ப ட்ரபுளா ஆகி போயிடுச்சு. சமாதானத்துக்காக எல்லா முயற்சிகளும் செய்யறாங்க, சமாதானமே வரல. ஆனா வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கும் பாருங்க உலகத்தின் எல்லா இடங்களிலும் குழப்பங்கள், பிரச்சனைகள், பாதுகாப்பே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கிறோம், சமாதானமே கிடையாது. வீட்டில் சமாதானம் கிடையாது, தெருவில் சமாதானம் கிடையாது, சமுதாயத்தில் கிடையாது, நாட்டில் கிடையாது, உலகம் முழுசுமே எங்கேயுமே என்ன கிடையாது? எல்லாரும் ரொம்ப நான் சமாதானமாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. ஆனால் வேதம் தீர்க்கமாக சொல்லுகிறது, 7வது இவங்க பாடுவாங்க இதையும், பூமி முழுவதும் இளைப்பாரி
அமைந்திருக்கிறது, கம்பீரமாய் முழங்குகிறார்கள். ஹாலலூயா, ஹாலலூயா. யார் ஒழிந்து போனான்? ஒடுக்குகிறவன் ஒழிந்து போனான். உங்களுடைய வாழ்க்கையில கூட பிரச்சனைகளா இருக்கிறதா? சமாதானமற்ற நிலைமையா? நாம நினைப்போம் மனுஷரை நினைத்து கொள்வோம், ஆனா இவர்கள் பாடுகிறார்கள், எங்களுக்கு ஓயாத பிரச்சனைப்பா. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் என்னைக்கும் பிரச்சனை தான், ஆனா இப்போ பாடுவாங்களாம். ஒடுக்கினவன் ஒழிந்து, யார் காரணம்? பிசாசு. எல்லா இடத்துலையும் சண்டை, சச்சரவுகள், சமாதானம் இன்மை எல்லாத்துக்கும் காரணம் பிசாசு, மனுஷர்கள் அல்ல. யாரையும் வெறுக்க சொல்லல, யாரையும் தேவன் சொல்லல. வேதம் சொல்லுகிறது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டமே கிடையாது, யாரோடுமே போராட்டம் கிடையாது. எல்லாரும் நேசிக்கப்படவர்களாக, பட வேண்டியவர்களாக இருக்கிறாங்க. எல்லாரிடத்திலையும் நாம் அன்பு செலுத்த வேண்டி இருக்கிறது, எல்லாருக்கும் நன்மையை செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் பிரச்சனை இருக்குதுன்னா அதுல அப்புறப்படுத்தப்பட வேண்டியவன் யாரு? சாத்தான். அப்ப இந்த கிங் ஆஃப் பாபிலோன், பாபிலோனின் அரசன் என்று இந்த இடத்துல சாத்தானையும் அந்தி கிறிஸ்தியும் சேர்த்துதான் சொல்லி இருக்குது, ரெண்டு பேரையும் மறைமுகமாக சொல்லி இருக்கிறது. அப்போ பூமி முழுவதும் என்ன ஆயிடுச்சான்? இளைப்பாறி அமைந்திருக்குது. இன்னைக்கு கூட எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, எங்களுடைய வீட்டுல பிரச்சனையா இருக்குது, இல்லைன்னா எனக்கு அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை, இளைப்பாறுதலே இல்லை, அமைதியே இல்லை. ஏசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆனா இந்த இடத்துல சொல்லியிருக்குது, அவர் ராஜாதி ராஜாவாய் பூமிக்கு வர அந்த டைம்ல பூமியே இளைப்பாறை அமைதியில் ஆயிடுச்சு, பூமியே இளைப்பாறை அமைதல் ஆயிடுச்சு. எவ்வளவு ஒரு பெரிய காரியம், யாராலையுமே செய்ய முடியாது. நோபல் பிரைஸ் யாருக்கு தான் கொடுக்கணும்? பீஸ் கொண்டு வரவர் யாரு? இவர் தான். ஆனா நோபல் பரிசுவை கொடுக்குறாங்க, நல்லது இருக்கட்டும், என்கரேஜ் பண்ணட்டும். ஆனாலும் பிதாவாகிய தேவன் நோபல் பரிசு யாருக்கு கொடுப்பார் தெரியுமா? இவருக்கு தான் கொடுப்பாரு. அதனாலதான் இவருடைய நாமமே பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான காரணர். இன்னைக்கு பூமியிலே சமாதானம் வர வேண்டும் என்று தான் இந்த பரிசுகளை எல்லாம் கொடுத்து என்கரேஜ் பண்றாங்க. ஆனா உண்மையாகவே எப்பொழுது பூமியிலே உண்மையான சமாதானம் வரப்போகிறது என்று சொன்னால், எப்பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாடுகளுக்கிடையே, மக்களுக்கிடையே, வீடுகளுக்கிடையே, ஒருத்தருக்கு ஒருத்தர் இடையே முற்றிலும் நீங்க போகுது, பூமி அப்படியே இளைப்பாறி அமைதியா இருக்க போகுதுன்னா, இயேசு பூமியிலே வந்து அரசாள போகிற நேரத்துல. இப்ப நம்ம இருதயம் இளைப்பாறி தான் இருக்குது, நமக்கு இளைப்பாறுதல் கொடுத்துருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவருடைய இருதயத்திலும் அந்த தெய்வீக சமாதானம் ஆட்கொண்டு இருக்கிறது. இனி பூமி முழுவதும் அது வரப்போகுது. அதனாலதான் நித்திய நீதியை அவர் கொண்டு வருகிறார். எல்லாரும் நீதியை செய்வாங்க. அப்ப பாவம் செய்யறவங்களே இருக்க மாட்டாங்கன்னா, அந்த 1000 வருஷத்துல பாவிகள் இருப்பாங்க, அதுவும் சொல்லியிருக்குது. ஆனா அவர்கள் மரிப்பார்கள். மரணம் யாருக்கு மட்டும்தானா? பாவம் செய்கிறவர்களுக்கு மட்டும்தான். இந்த நித்திய நீதியாகிய இயேசுவை அரவணைத்துக் கொள்ளுகிறவர்கள், இந்த நித்திய ஜீவனாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழப்போகிறவங்க யாரு? காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் சொன்னார. இந்த 7 வருஷமும் கடந்து ஒரு 45 டேஸ் இருக்குது, அது 45 டேஸையும் தாண்டி ஒருத்தன் போயிட்டான்னா அவன் பாக்கியவான். அவனுடைய டிஎன்ஏயை யாரும் மாத்த வேண்டியதில்லை. அவன் இயேசுவை எம்ப்ரேஸ் பண்றதிலேயே அவன் எதை பெற்றுக்கொள்கிறான்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறான், நித்திய ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள போகிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, அதற்கு காலம் ரொம்ப சமீபமாக இருக்கிறது. ஒருவேளை 7 வருஷத்துல அன்னைக்கு சொன்னாங்களே ராப்சர்ல எடுத்துக்கொண்டவங்கெல்லாம் போயிட்டாங்க, அப்ப நான் கைவிடப்பட்டு போயிட்டனோனு ஒரு நிலைமையில நீங்க ஒருவேளை யாராவது இருந்தா வருத்தப்பட வேண்டியதில்லை. காத்திருந்து சேருகிறவன் யாருக்குமே வசனம் சொல்ல கூட பிடிக்கல. ஆமா, காத்திருந்து சேருகிறவர் பாக்கியவன். அப்ப இந்த வசனம் தெரியணும், அதுக்குதான் இது போதிக்கப்படுது. உடனே மண்டையை போட்டு குழப்பி கூட, தலையை போட்டு புடுங்கி பிச்சுக்க கூடாது, ஐயோ என்ன விட்டு போயிட்டார் போல. இல்ல, ஒருவேளை நீங்கள் காத்திருந்து சேருகிற கூட்டத்திலே இருப்பீர்கள். உங்களுடைய சரீரம் முழுமா மாறி நீங்க நித்தியமா வாழும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருப்பார். யாருக்கு தெரியும்? இயேசு என்று சொன்னாலே ஜீவன், இயேசு என்று சொன்னாலே சமாதானம். அதனால் அவர் வரும்பொழுது பூமி எல்லாம் அமைதியாயிடப்போ, நித்திய அமைதி வருது பூமிக்கு, எல்லாம் இளைப்பாறப்போதான். பாவி மனம் திரும்பாவிட்டால், அது மாத்திரம் இல்ல, 100 வயதாகி பாவம் செய்யறான்னா ஒருத்தர் எப்படி பேர் அவனுக்கு? இப்ப நம்ம சொல்லுவோம் அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், அப்படி இல்லை.
சபிக்கப்பட்டவன் என்று பெயர். முதல்ல இந்த சபிக்கப்பட்டவன் என்ற பெயரை ரெண்டு பேர் பெற்றுக்கிட்டாங்க. யாரு? இல்ல, ஐ மீன் ரெண்டு காரியத்துக்கு சொன்னாரு. ஆதாம் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது யார சபிச்சாரு? சர்ப்பத்தை. நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க? 1000 வருட அரசாட்சியில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. அவர் அங்கேதான் இருக்கிறாரு. அவரை நேரா பார்க்க போறாங்க. அவரை போய் பார்க்கலாம், பேசலாம். நித்தியமான ஆட்சி பூமியில நடக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. 100 வருஷம் டைம் தராரு. 100 வயது ஆகியும் பாவியாய் ஒருத்தன் இருக்கிறானா, அவனுக்கு என்ன சொல்லுவாங்களாம்? சபிக்கப்பட்டவன். அன்னைக்கு அந்த பெயர் தான் சூட்டப்படும், சபிக்கப்பட்டவன். அப்ப 100 வயதாயி ஒருத்தன் மறிக்கிறான்னு சொன்னா அவனை என்னன்னு சொல்லுவாங்களாம்? வாலிபன் தான் சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு 100 வயசு 50 வயசு ஆயிடுச்சுனாலே ஏ கேளம் சும்மா இரு ஒரு இடத்துலன்னு சொல்றாங்க. அப்படிதானே சொல்றாங்க? வயசாகி போயிடுச்சுல்ல, கேளம் சும்மா இரு, அப்படிதான் சொல்றாங்க. ஆனா 100 வயசு ஆயிடுச்சுனாலே அப்ப வந்து ஒரு வாலிபன் சொல்லுவாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதுமையே வராது, முதுமையே கிடையாது. எல்லாரும் வாலிபர்களாக தான் இருப்பாங்க. அதுதான் ஒரு ஒரு இதில் எழுதியிருக்குது. இப்போ பிதாவாகிய தேவனை ஒருத்தர் பார்க்கும்போது அவர் ரொம்ப வயசானவராக இருப்பாருன்னு நினச்சிக்கிட்டாங்களாம். ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா அவர் தன்னை கொஞ்சம் காமிச்சாராம். அப்படியே ரோஸ் இச்சீக்கு எப்படி இருக்குதான், ரோஸாக இருக்குதான். ஆள் பார்த்தா அவ்வளோ யங்காக இருக்கிறாராம். அப்போ அவர் யங்காக இருந்தா இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது எப்படி தான் இருக்கணும்? எல்லாரும் யங்காக தான் இருப்பாங்க, முதுமையே கிடையாது. 1000 வருஷம் வரைக்கும் அப்ப என்ன உண்டு? பாவிகளுக்கு டெத் உண்டு. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அந்த 1000 வருடமும் கடந்து எங்க போவாங்க? நித்திய ஜீவனுக்குள்ள. நித்திய அவர் நித்திய ஆட்சி செய்ய ஆரம்பிப்பாரு, போயிருவாங்க. ஏன்னா அதுக்கு இடையில தான் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் இந்த 1000 வருடம் முடிச்சு முடிவில். இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா கடைசி காலங்களிலே இருக்கிறோம். வேதம் கட்டாயமாக தெரிய வேண்டும். பைபிள் என்ன என்று தெரிய வேண்டும். நாம எல்லாரும் நித்திய நித்தியமாய் அவரோடு கூட சந்தோஷமாக வாழும்படியாக தான் அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரு இடத்துல சொல்றாரு, இவ்வளவு ஆசீர்வாதங்களும் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் வைத்திருந்தும் கூட அவங்க என்ன பண்றாங்களாம்? கண்ணா பின்னான் வாழ்ந்து வேசித்தனமான வாழ்க்கை வாழறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரை விட்டு விட்டு வேறு காரியங்களுக்கு போகிறதை வேசித்தனம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. இப்போ இந்த காத்திருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது தானியேல் 12:11-12 அது போன வாரம் பார்த்தோம். காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். அடுத்தது ஏசாயா 51:5 சொல்லுகிறது, தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து. ஏன் தெரியுமா? இயேசு வருகிறார் என்கிற செய்தி எங்கும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. யூதர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். அப்ப இவங்க எல்லாம் கேட்பாங்க, எல்லாரும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அந்தி கிறிஸ்து வர டைம்ல காத்திருந்து ஜூஸ் சேருவாங்க. ஒருவேளை கிறிஸ்தவர்கள் ஒரு சிலர் அவ்விதமாக நித்திய வாழ்க்கைக்காக இந்த பூமியிலே விடப்பட்டு இருந்தால் காத்திருந்து சேருவார்கள். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கும் என்று ஏசாயா 51:5 சொல்லுகிறது. ஓசியா 3:3 பிதாவாகிய தேவன் தான் பேசுறாரு. என்ன பேசுறாரு? என் அன்பு உங்களுக்கு புரிய மாட்டேந்தே, நான் உங்களை திரும்பியும் கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் வேற ஒருத்தருக்காக காத்திருக்க சொல்லல, எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன். இவங்களுக்காக அவர் காத்திருக்கிறாராம். எது வரைக்கும் தெரியுமா? செகண்ட் அட்வென்ட் ஆஃப் கிரைஸ்ட் வரைக்கும் இப்போ அவர் காத்திருக்கிறார். 2வது வருகை மட்டும் காத்திருக்கிறார். இன்னைக்கு கூட ரட்சிக்கப்படாமல் நம்முடைய வீடுகளிலே ஆத்துமாக்கள் இருப்பார்கள் என்று சொன்னார் பிதாவாகிய தேவன். இவங்க என்னைக்கு மனம் திரும்பி வரப்போறாங்கன்னு காத்திருக்கிறாராம். எனக்கு அவர் சொல்றாரு, நீ எனக்காக நான் உனக்காக காத்திருக்கிறேன்னு சொல்றாரு, உனக்காக நானும் காத்திருப்பேன். அவர் சொல்றாரு, நான் அநேக நாள், அதுதான் இந்த 2000 வருஷம் அவங்க அங்கங்க உலகமெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்காங்க. ஆனால் இன்னும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளல. பட் ஆஃப்டர் அந்த செகண்ட் அட்வென்ட்ல அவங்க ஏற்றுக்கொள்வார்கள் என்பது தீர்க்க தரிசனம். அதன் பிறகு சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தீர்க்க தரிசனம் கண்டினியூ ஆகுறது. இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும், இது இன்னைக்கும் நிறைவேறிட்டு இருக்கு. ராஜா கிடையாது. போன வாரம் அதை நான் சொன்னேன் உங்களுக்கு. அவங்களை என்ன கிடையாது? ராஜா கிடையாது, டெமோக்ராட்டிக் ரூலிங் தான். ஆனா இது மாறுகிறது. அதற்கு ஆதாரணமான வசனம் இது, ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும்
பலி இல்லாமலும் இப்பமா அவங்களுக்கு பலி இடுறது இல்லை. சிலை இல்லாமலும் அவங்களுக்கு எந்த விதமான வழிபாடுகளும் அவங்களுக்கு கிடையாது. சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க, நிறைவேறிக்கிட்டே இருக்குதுங்க. 616 பிசியில தாவீதினுடைய கூடாரம் விழுந்தது. தாவீதினுடைய கூடாரம் விழுந்தது. ஆனால் அதன் அதுக்கு அப்புறத்திலிருந்து ராஜா கிடையாது, எந்த ஒரு காரியமும் கிடையாது. இன்னை வரைக்கும் நிறைவேறிட்டே இருக்குது. வேத வசனம் இன்னை வரைக்கும் நிறைவேறிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, இத்தனை ஆண்டு காலம் எப்படி எவனா ஒருத்தனாவது கொடி பிடிப்பான், என்னையா இது, நாம தான் இப்படி இருக்கிறோம். யாரையாவது ஒருத்தர ராஜா வாக்கு நமக்காகனு ஆக்க முடியலையே. வேதம் அப்படி சொல்லுகிறது கிடையாது. இனிமே வரப்போகிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து தான் ராஜாதி ராஜாவாக இருப்பார். அந்த தேசத்தை தாவீது கையில கொடுப்பார், அவர் ஆளுகை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் பிறகு பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி, இந்த திரும்பி தான் ரொம்ப முக்கியம், தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் கடைசி நாட்களில் கர்த்தரையும், அதுதான் இயேசு கிறிஸ்துவையும், அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். அவர் இருக்கிறாருன்னு அதான் தீவுகள் எல்லாம் காத்திருக்கும். இந்த யூதர்கள் ஆங்காங்கே இருக்கிறவங்க காத்திருப்பாங்க, விசுவாசிகள் காத்திருப்பாங்க, இஸ்ரவேலர்கள் வருவார்கள் எல்லா இடத்துல. இன்னைக்கு இந்தியாவிலையும் இருக்கிறாங்க, வருவார்கள், போவாங்க, எல்லாரும் தேடி போவாங்க. அமெரிக்காவில் இருக்கிறாங்க, எல் நிறைய தேசங்களில் இருக்கிறாங்க, நிறைய ஐலாண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, போவார்கள். நம்ம வீடுகளில் கூட ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்களுக்காக பிதாவாகிய தேவன் எப்போ மனந்திரும்பியான்ட்ட வருவாங்கன்னு காத்திருக்கிறார், காத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னுடைய அன்பை இவங்களுக்கு நீ வெளிப்படுத்தும்படியாக. அந்த வசனத்தை வாசிக்கலாம், ஓசியா 3:2 யாராவது வாசிங்க. அப்பொழுது நான் இல்ல இல்ல அது 1 வசனம், பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற வெறுப்புன்னு எழுதல. இவங்க இவ்வளவு பண்ணினாலும் கூட கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை சொல்றார். அதுல வந்து ட்ரினிட்டி வருகிறது. ஏன்னா ஒரு கர்த்தர் பேசுறாரு, கர்த்தரை குறித்த காரியத்தை எல்லாம் நீங்க நிறைய இடங்கள்ல இந்த ஓசியாலெல்லாம் அதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறாரு அவங்களுக்கு. அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு, இப்படி செஞ்சு காட்டுப்பா, என் அன்பை புரிஞ்சிக்க சொல்லு, நான் இவங்களை சேர்த்துக்க போறேன், இவங்க என்ன தேடல, ஆனா நான் இவங்களை நேசிக்கிறேன்னு சொன்னாரு. இப்போ நமக்கு சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தகுதி இல்லாதவர்களை அவர் நேசிக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த அன்புக்கு தகுதின்னு சொல்ல முடியாது, ஆனால் தகுதியே இல்லாத நம்ம நேசித்திருக்கிறார். நேசிக்கிறது மாத்திரமல்ல, நம்ம எல்லாரையும் நித்திய ஜீவனை உடையவர்களாக்கியிருக்கிறார். இந்த பூமியிலே மாற்றங்கள் வரப்போகிறது. பூமியில இருக்கிறப்போ இயேசு சொன்னார், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். ஆகவே இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சமீபமாக வந்துவிட்டது. இப்பொழுதே எல்லா காரியங்களையும் மாறிக்கொண்டு வர, குளோபலி சேஞ்சஸ், குளோபலி லாஸ் எல்லாம் மாறுது, உலக அளவில் எல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. அதனால எல்லாரும் மாறிட்டு தான் இருக்கிறாங்க. வேதம் அதை முன்கூட்டியே சொல்லிருச்சு, இவன் வந்து மாற்றுவான், இவன் மாற்றுகிற அனைத்தையும் அவர் மாற்ற போறாரு. அவன் சிப்பு கிப்பெல்லாம் கொடுத்து நிறைய காரியத்தை சரீரத்துல மாற்றி அவனை வணங்க வைப்பான். ஆனால் இவருக்கு சிப்பும் தேவையில்லை, இவருக்கு எதுவும் தேவையில்லை. இவர் இருந்தாலே போதும், அவரை விசுவாசிக்கிற அந்த ஒரு விசுவாசம் நம்முடைய சரீரத்திலே மாற்றங்களை கொடுத்து நித்திய நித்தியமாக வாழ வைக்க போகிறதாக இருக்கிறது. ஆகவே இது சத்தியம். இந்த காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறது பிசாசுக்கு பைத்தியம், அவன் தான் தலையை பிச்சுப்பான். ஏன்னா சொல்லியாச்சு இல்லை, இன்னைக்கு யாரும் மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 7 வருஷத்தில் ஒரு வேளை இருந்தாலும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். இந்த வசனத்தை பிடிச்சிக்கணும், காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். அப்படின்னா அவர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவார், எல்லா ப்ரொடெக்ஷன் கொடுப்பார், உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்வார். அதுதான் அதுக்குரிய அர்த்தம். சரியா? பைபிளை கற்றுக்கொள்ளுகிறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த மேலான காரியங்களுக்காக